அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுவும் நம்ம கிராமத்து ஸ்டைல்ல மஞ்சட்டில சமைக்கிறதுனால அது இன்னமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்போட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பை எப்படி நம்ம ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நெத்திலி மீன் கருவாடு எடுத்துக்கிடுவோம். எப்போவுமே நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும்போது கருவாடு ரொம்ப சின்னதாக எடுத்துக்கிற வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸ் கருவாடே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நெத்திலி மீன் கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கருவாடு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கருவாடோட தலையை நம்ம தனியாக பிச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு கருவாடு கழுவுறதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் கழுவாமல் நார்மலாக கழுவணும்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணியாக அந்த கருவாடில் சேர்த்து கூட க்ளீன் பண்ணிக்கிறலாம். ஆனால் அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம கருவாடு க்ளீன் பண்ணால் அந்த கருவாடு ஸ்மெல் இருக்காது. அதே மாதிரி நம்ம கருவாடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் ஸ்மெல் இருந்தாலும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவில் புளியை நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு செய்யலாம். அதுக்கு நான் ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நம்ம இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவே இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடுவோம். அதோட 1/20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிறலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1/8 பூண்டை இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்குருவோம். அடுத்து வெங்காயமும் பூண்டும் நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்தளவுக்கு குக் ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். அடுத்து காரத்துக்காக 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 2 கத்தரிக்காய், 4 பீஸ் முருங்கைக்காயும் இதில் நான் வெட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் கத்தரிக்காய் சேர்க்காம நார்மலாகவும் செய்யலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்தரிக்காய் சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம ரொம்ப சேர்க்கணும் அவசியமில்லை, இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் போட்டால் போதும். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா எண்ணெயில் இந்த முருங்கைக்காய் கத்தரிக்காய் கருவாடு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம். ஏன்னா கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மீன் மசாலா தூள் சேர்த்துக்குருவோம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மசாலா கருவாடு எல்லாம் அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி 1 கப்பையும் இதோட சேர்த்துக்குருவோம். அடுத்து குழம்புக்கு தேவையான 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டு நம்ம குழம்பை நல்லா குக் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஜெண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்குதுன்னு. லாஸ்ட்டாக இந்த குழம்புல ஒரு 2 பூண்டு, 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறணும். அப்படி சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா குழம்பு வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லா வாசமாகவே இருக்கும். இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நான் குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் அப்படி இருந்து நம்ம மண்சட்டியில் சமைச்சனால நம்மளுக்கு இன்னும் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அளவு குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். குழம்பு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நெத்திலி மீன் கருவாடு இல்லாமல் வேறு கருவாடை வச்சு கூட இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு பார்க்கலாம். நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு சூப்பராக வரும். இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.